கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 8 மாதங்களும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த நம் தேவாதி தேவனுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. இந்த 9வது மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் வழக்கை நான் நடத்துவேன் என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் இந்த மாதம் உன் வழக்கை நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எரேமியா 50வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள், அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினதான மனிதர்கள் தேவ ஜனங்களை ஒடுக்கினார்கள் என்றும், தேவ ஜனங்களை சிறையாக்கினார்கள் என்றும், அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள் என்றும் நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். யார் இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிற போது, எரேமியா 50வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பட்டயம் கல்தேயர் மேலும் பாபிலோன் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயமானது கல்தேயர் மேலும் பாபிலோன் மேலும் விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரவேலரையும் யூதர்களையும் ஒடுக்கினவர்கள், சிறை பிடித்தவர்கள், விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், இந்த கல்தேயர்கள், இந்த பாபிலோனியர்கள். இந்த கல்தேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிற போது, பாபிலோன் தேசத்தின் ஒரு பகுதியிலே வாழ்ந்தவர்கள்தான் இந்த கல்தேயர்கள். ஆனால் நாளடைவிலே அவர்கள் பாபிலோன் தேசம் முழுவதும் அவர்கள் பரம்பினார்கள் என்றும், காலப்போக்கிலே இந்த கல்தேயர்கள் பாபிலோனின் தேசத்தை முழுவதும் அவர்கள் ஆளுகை செய்து, இப்பொழுது பாபிலோன் தேசத்திற்கு கல்தேயரின் தேசம் என்று ஒரு பெயரும் அதற்கு வந்தது. அப்படி என்று சொன்னால், இந்த கல்தேயர்கள் பெயரையே இல்லாதபடி மாற்றும்படி செய்கிறவர்கள், அழிக்கும்படி செய்கிறவர்கள்தான் இந்த கல்தேயர்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பாபிலோனியர்கள் யார் என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிற போது, மகா பாபிலோன் விழுந்தது பெருமையினால் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பாபிலோன் என்று சொல்லும் போது பெருமை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இப்படிப்பட்டதான மனிதர்களுக்கு விரோதமாக, என் ஆண்டவர் இந்த மாதம் உன் வழக்கை நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, முதலாவதாக இந்த கல்தேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யோபு 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான்.
இந்த கல்தேயர்கள் யோபுவினுடைய ஒட்டகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுடைய வேலையாட்களை பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட கல்தேயர்கள் எழும்பி உங்களுடையதை அவர்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உண்டானவைகளை வெட்டி அழித்து நாசமாக்குகிற அப்படிப்பட்டதான மனிதர்களோடு இந்த மாதம் என் ஆண்டவர் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக எரேமியா 50:29 நாம் வாசிக்கிற போது, அது செய்ததின் படியெல்லாம் அதற்கு செய்யுங்கள். அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்தது. இஸ்ரவேலரின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாபிலோனானது இடும்பு செய்தது என்று நாம் வாசிக்கிறோம். இடும்பு என்கிற வார்த்தைக்கு மற்றொரு மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கிற போது, பாபிலோன் கர்த்தருக்கு விரோதமாக இருமாப்போடு நடந்து கொண்டது என்றும், மற்றொரு மொழிபெயர்ப்பிலே அது மிக மோசமாக நடந்து கொண்டது என்றும் நாம் பார்க்க முடியும். பொதுவாக இடும்பு செய்கிறவர்களாய் அல்லது இருமாப்பு உள்ளவர்களாய் மிகவும் மோசமாக யார் காணப்படுவார்கள் என்று சொன்னால், மனசாட்சி இல்லாத மனிதர்கள், தெய்வ பயம் இல்லாத மனிதர்கள், மனுஷனை மனுஷனாக மதிக்க தெரியாதவர்கள்தான் இப்படிப்பட்டதான இருமாப்போடு கூட நடந்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களை மனுஷனாக மதிக்காதபடி, தெய்வ பயம் என்றால் எவ்வளவு என்று கேட்கக்கூடியதான மனிதர்களின் நாளே ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அப்படிப்பட்ட மனிதர்களோடு என் ஆண்டவர் வழக்காடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக நான் வேதத்திலே நான் வாசிக்கிற போது, எண்ணாகமும் 17:5 நான் வாசிக்கிற போது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த சம்பவத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆரோனுக்கு விரோதமாக இங்கே கோராகு என்கிற ஒரு மனிதனும் அவனை சேர்ந்த 250 மேற்பட்டவர்களும் ஒன்று கூடி இந்த ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்ட தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஏற்றபடி ஒரு கோலை தெரிந்து கொண்டு அந்த கோலிலே உங்களுடைய கோத்திரத்தினுடைய பெயர்களை எழுதி ஆசாரிப்பு கூடாரத்தின் சாட்சி பெட்டியின் அருகிலே நீங்கள் வையுங்கள். காலையில் வந்து பார்க்கிற போது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும், இவ்விதமாக எல்லாவற்றையும் நான் ஒளிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நடந்தது என்ன என்று சொன்னால், இதே போல ஆரோன் உட்பட 12 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய கோல்களிலே தங்களுடைய கோத்திரத்தின் பெயர்களை எழுதி ஆசரிப்பின் கூடாரத்தில் வைக்கிறார்கள். அடுத்த நாள் காலையிலே வந்து பார்க்கிற போது தேவனுடைய ஊழியக்காரனாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோல் மாத்திரமே அந்த இடத்திலே துளிர்த்திருந்தது. இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய ஊழியனுக்காரனுக்காக கர்த்தர் வழக்கை முன்னின்று நடத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கே ஒரு முடிவை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஊழியர்களே, உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்டதான கோராகின் கூட்டங்கள் எழும்பி உங்களை வேதனைப்படுத்துகிறதா? கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய வழக்கை அவர் நடத்தி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி உன் வழக்கை நான் நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் எல்லா வழக்கையும் இந்த மாதம் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களுடைய வழக்கை நடத்துகிறபடினாலே ஜெயம் உங்களுடையதாயிருக்கிறது. ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிற போது, தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடுகிற கர்த்தர் என்று நாம் ஏசையாவிலே நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் இந்த மாதம் இருக்கிறார். ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி இந்த மாதம் நீங்கள் கொடுத்திருக்கிற உங்களுடைய வாக்குத்தத்தமான வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வழக்குகளை ஆண்டவர் விசாரித்து நடத்தி ஜெயத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். என்னையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.